பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். போன அத்தியாயத்தில் தளபதி பூதி விக்ரமகேசரி இளவரசரை சிறைப்பிடிக்கிறதுக்காக தொண்டைமான் ஆற்றங்கரையில் காத்திருக்கும் கப்பல்களை பார்க்குற வரைக்கும் உங்கள் கூட தான் வந்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிற அருள்மொழிவர்மர் புன்னகை பூக்கிறார் அப்படின்றதோடு அந்த அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. இப்போ அதிலிருந்து கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் அத்தியாயம் 44, யானை மிரண்டது. இதுபோல் முடிவு ஏற்பட்டதுக்கப்புறம் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் அந்தரங்கமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தம்முடன் வந்த படை வீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பிக்கிறாரு. பார்த்திபேந்திரன் இளவரசர்கிட்ட விடைபெற்று கிளம்பும்போது, ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை ரொம்பவும் கோவிச்சுக்க போகிறார். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க, ஏன் பேரில் எந்த குற்றமும் இல்லை. இதுக்கு இங்கே இருக்கிறவங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறான். இளவரசர், அவ்வளோ அவசரமாக போகணுமா? தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டைமானாறு வரைக்கும் வந்துட்டு போகலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிது. அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும். கரிகாலர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை பார்த்து, வந்தியத்தேவா, நீ ஏன் கூட காஞ்சிபுரத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்குறான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு போயிட்டு, இல்லை, நான் இளவரசர் கூட போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நல்லது, என்னுடன் வராததற்காக பிறகு நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திரன் கிளம்புறான். சேனாதிபதியுடைய கட்டளையின்படி அவனோட இன்னும் சில வீரர்களும் கிளம்பி போகிறாங்க. வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடையன்கிட்ட, அந்த பல்லவன் கூறியதோட பொருள் என்ன? தன்னுடன் வராததற்காக நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு ஏன் சொன்னான்? உமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்குறான். சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அதோட விவரம் என்னென்னு சீக்கிரமாகவே தெரிஞ்சு போயிடும். இப்போது ஏற்பட்டிருக்கிற சங்கடத்துக்கு மூல காரணமும் இந்த கொடும்பாலூர் கிழவர் தான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியன் சொல்கிறான். அது எப்படி, சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். எல்லாம் அவருடைய வேலை தான். அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி பழையாறையில் வளர்கிறாள் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நல்லா தெரியுமே, வானதி தேவியை தானே சொல்கிறீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஆமாம், அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக அவருக்கு முடிசூட்டி விடணும் அப்படின்றது தான் அந்த சேனாதிபதிக்கு ஆசை. புத்த குருக்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அளிக்கும்படி ஏவியவரும் இவர் தான். இவருடைய முயற்சியை ரகசியமாக வச்சிருக்கவாவது தெரிஞ்சுதா? அதுவும் இல்லை. செய்தி தஞ்சைக்கு எட்டி விட்டது. அதனால தான் முதல் மந்திரி அநிருத்தர் இலங்கைக்கு வந்தார். என்னையும் இளவரசர்கிட்ட அனுப்பி வச்சார். வந்தியத்தேவா, எது எப்படி இருந்தாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரமாக காப்பாற்றிக்கணும். இளவரசர் இலங்கை சிம்மாசனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்கிறபடி வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறான். இதற்குள் சேனாதிபதியுடைய காரியங்கள் முடிஞ்சு போயிடுது. அவரோட வந்திருந்த படை வீரர்களில் 4 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டு போயிடுறாங்க. கடைசியாக இளவரசருடைய கோஷ்டியும் புறப்படுது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியன் இவங்க கூட மேலே கூறிய 4 வீரர்களும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீது ஏறி வடதிசையை நோக்கி புறப்படுறாங்க. இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறி இருந்த யானை ஜாம் ஜாம்னு கம்பீரமாக நடந்து வந்தது. பூங்குழலியை தவிர அந்த யானை மீது ஒரு பாகன் மட்டுமே இருக்கிறான். கொஞ்ச தூரம் ராஜபாட்டை வழியாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜபாட்டையில் பிரயாணம் செய்கிறது சுலபமாக இல்லை. வழியெங்கும் ஜனக்கூட்டமாக இருந்தது. இளவரசர் அந்த வழியில் வர்றார் அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. இலங்கை தீவுடைய வடபகுதியில் அப்போல்லாம் தமிழர்கள் அதிகமாக வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆங்காங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழி வாழ்க வாழ்க, சேனாதிபதி கொடும்பாலூர் வேளாளர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளை சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வர தொடங்குறாங்க. வர வர பின்தொடர்ந்து வர்ற கூட்டம் அதிகமாகிக்கிட்டே போகுது. குதிரைகளால் வேகமாகவும் போக முடியல. இளவரசர் சேனாதிபதி கூட இதை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு ராஜபாட்டையிலேருந்து விலகி விட்டு காற்று வழியில் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணுறாரு. ஜனங்களை மெதுவாக கழித்து கட்டிக்கிட்டு அவங்க காட்டு பாதையில் பிரவேசிக்கிறாங்க. காட்டு வழி பாதையில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தாமரை தடாகம் தென்படுது. அதோடைய கரைக்கு பக்கத்தில் பெரிய ஜனக்கூட்டம் நிற்கிறதும் தெரியுது. இவர்களை பார்த்த உடனே அந்த ஜனக்கும்பலுக்கு மத்தியில் தாரை, தப்பட்டை, கொம்பு, பேரிகை முதலிய வாத்தியங்களுடைய பெருமுழக்கம் ஆரம்பமாயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, நான் போய் அவங்க யார் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு வேகமாக போகிறாரு. சிறிது நேரம் கழித்து திரும்பி வர்றாரு. இளவரசர் இந்த வழியாக வர்றது எப்படியோ கிராமவாசிகளுக்கு தெரிஞ்சு இளவரசருக்கு மரியாதை செய்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜனங்க நெருங்கி வர்றாங்க. இளவரசரை சுற்றி சுற்றி அடங்காத ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. பல வகையான ஜெயகோஷங்களையும் வாழ்த்துளிகளையும் சொல்கிறாங்க. அவற்றிற்கிடையில் ஈழத்தரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க அப்படின்ற கோஷமே பிரதானமாக இருக்குது. இளவரசருடைய முகத்தில் புன்னகை மலருது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு தலைவன் மாதிரி தோன்றிய ஒருவனை அருகில் அழைச்சி,
இவங்கெல்லாம் எதுக்காக எனக்கு ஈழத்து அரசர் பட்டம் கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் ரொம்ப பணிவோட, அரசே பன்னெடுங்காலமாக இந்த ஈழ நாட்டுக்கு நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு வரோம். பொன்னியின் செல்வர் ஈழ நாட்டுடைய மன்னர் ஆகணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுடைய விருப்பமும் அதுதான். தமிழர்கள், சிங்களவர்கள், சைவர்கள், பௌத்தர்கள், துறவிகள், இல்லத்தார் எல்லோரும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இளவரசருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் விருந்து அளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியல. விருந்து உண்டதுக்கு அப்புறம் விடை பெற்று புறப்படுறதுக்கு வெகு நேரம் ஆயிடுது. இளவரசருக்கு உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியும் தனியாக சந்தித்து பேசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. தம்பி பார்த்தாயா, இதெல்லாம் இந்த சேனாதிபதியுடைய சூழ்ச்சின்னு உனக்கு தெரியலையா? முன்னாலேயே அவசரமாக செய்தி அனுப்பி உபச்சாரங்களெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியேன்னு சொல்கிறான். சேனாதிபதியுடைய ஏற்பாடு தான் அப்படின்னு ஒருவாறு தெரியுது. ஆனால் இந்த சூழ்ச்சியுடைய நோக்கம் என்னென்னு புரியல. இப்படியெல்லாம் இந்த தீவில் வாழும் மக்கள் சொல்கிறத கேட்டு இளவரசர் நேற்று வேணான்னு மறுத்த சிம்மாசனத்தின் பேரில் இன்றைக்கி ஆசை கொண்டு விடுவார் அப்படின்ற எண்ணமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அது ஒரு நோக்கமாக இருக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது நம்மளுடைய பிரயாணத்தை தாமதப்படுத்துறது தான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியேன்னு சொல்கிறான். பிரயாணத்தை தாமதப்படுத்துறதுனால சேனாதிபதி என்ன பலனை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அது எனக்கும் தெரியல, ஆனால் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். இளவரசருடைய முகத்தை பார், அவருக்கு இதெல்லாம் பிடிக்கலைன்னு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறான். வந்தியத்தேவன் அப்போ தான் இளவரசருடைய முகத்தை உற்று கவனிக்கிறான். ஆத்திரமான வார்த்தைகள் பேசும்போது கூட மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய இளவரசர் முகத்தில் இப்போ எள்ளும் கொள்ளும் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. புருவங்கள் நெறித்திருக்கு, கண்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்குது. அதே சமயத்தில் பூங்குழலி அந்த தாமரை குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறா. எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தர்ற மாதிரி இல்லை. பிரயாணத்தின் போது இளவரசர் கூட தனித்திருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா. அவர் தன்னுடன் அளவலாவி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா. தன்னுடைய மனசில் பொங்குற உணர்ச்சிகளில் சிறிதேனும் வெளியிட்டுடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனாலும் அதுக்கெல்லாம் சமயமே கிடைக்கல. இளவரசர் சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. அவரை எதிரிகள்கிட்ட கொண்டு போய் ஒப்புவித்த பழி ஒன்று தான் மிஞ்சும் போல இருக்குது. அந்த பழி தனக்கு எதுக்காக ஏற்படணும்? ஏன் இங்கிருந்து ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிடக்கூடாது? சேனாதிபதியுடைய கோபத்தில் இருந்தாவது தப்பிக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறா. சேனாதிபதியுடைய கோபம் என்ன என்ன செய்திடும், யாருடைய கோபம் தான் என்ன செய்யும், அதுக்கெல்லாம் நான் பயப்படலை. ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் ஏன் மண்ணோட மண்ணை போகணும்? இந்த நெஞ்சத்தில் இருக்கிற தீ எத்தனை நாள் இப்படி என்னை தகச்சிக்கிட்டே இருக்கும்? இந்த உடம்பில் உயிர் எதுக்காக இருக்குது? திடீர்னு ஒரு நாள் இடி விழுந்து என்னை கொன்னுடக்கூடாதா? இப்படி எத்தனை எத்தனையோ தடவை நம்ம ஆசைப்பட்டுட்டோம், ஆனால் பயன் ஒன்றுமே இல்லை. இந்த உயிர் தானாக போக போகிறதில்ல, ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டால் தான் முடியும், அப்போ தான் இந்த உயிர் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. திடீர்னு இது என்ன கனவாக காண்கிறேன்? இல்லை, நினைவு தான். அந்த பாழ மண்டபத்தில் இளவரசருடைய சிநேகிதர் என்கிட்ட இருந்து பிடுங்கி எரிஞ்ச கத்தி இங்கே வந்து விழுதே, என்ன ஆச்சரியம்! இதை யார் எரிஞ்சிருப்பாங்க? யாரோ இவருடைய பகைவர்கள் தான் எரிஞ்சிருப்பாங்க. என்ன கொள்றதுக்காகவா எரிஞ்சிருக்கப்பாங்க? என்ன துரதிஷ்டம், ஏன் மேலே விழாமல் கொஞ்சம் நகர்ந்து போய் விழுந்துருச்சு. அதுவும் நல்லது தான், கையில் இந்த கத்தி இருக்கட்டும். அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினதுக்கப்புறம், இந்த பாதகர்கள்ட்ட அவரை ஒப்பு வச்சதுக்கப்புறம் அவர் எதிரிலேயே இந்த கத்தியால் குத்திக்கிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. சீச்சி, எதுக்காக அவருடைய மனசை இப்படி புண்படுத்தணும்? அவர் கப்பலில் ஏறி போனதுக்கப்புறம் படகுல ஏறி நடுக்கடலுக்கு போய் அங்கே போய் இதே கத்தியால் குத்திக்கிட்டு செத்து போயிடலாம். என்னுடைய அருமை கத்தியே, நீ திரும்பி வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறா. ஒருவேளை இளவரசர் மேலே எரிய என்ன கத்தியாக இருக்குமோ? அவருக்கு வழியில் எத்தனை எத்தனையோ அபாயங்கள் நேரலாம் அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கக்கூடாதா? அவர் பேரில் குறிப்பாய்த்து எரியிற கத்தி என் மீது விழக்கூடாதா? அப்படி விழுந்து அவருக்காக நான் உயிர் துறக்கும்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறா. இப்படியெல்லாம் கனவு கண்டுக்கிட்டு பூங்குழலி ஆனந்தம் தாங்காமல் சத்தம் போட்டு சிரிக்கிறா. ஏ பைத்தியமே அப்படின்னு குரல் கேட்டு பூங்குழலி அண்ணாந்து பார்க்குறா. வந்தியத்தேவன் நின்றுக்கிட்டு இருக்கான். இளவரசர் ஏற்கனவே கோபமாக இருக்கார், பிரயாணம் தாமதப்படுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னால் வேற தாமதம் ஏற்படணுமா? சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றான். பூங்குழலி சிரிச்சுக்கிட்டே எழுந்து ஓடி போய் யானை மேலே ஏறிக்கிறா. கத்தியை நெஞ்சோடு அணைச்சி பிடிச்சிக்கிறா. காட்டு வழியில் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. பிரயாணிகளுக்கு வலது பக்கத்தில் இருந்த அடர்ந்த காட்டிலிருந்து வெறுன்னு சத்தத்தோடு ஒரு அம்பு பாய்ந்து வருது. இளவரசரை குறிப்பார்த்து அது எய்யப்பட்டிருக்கோம் அப்படின்றதில் ஐயமில்லை. ஆனால் அந்த அம்பை விட வேகமாக இளவரசர் குதிரையுடைய தலைக்கயிற்றை இழுத்து திருப்புறாரு. அந்த அம்பு அவருக்கு வெகு சமீபத்தில் போய் அவருக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருந்த ஆழ்வார்க்கடியனுடைய தலைப்பகையில் பாய்ந்து அதை கொத்திக்கிட்டு போயிடுது. ஆழ்வார்க்கடியன் தலையை தடவிக்கிட்டு வியப்போடு பார்க்குறான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியோ திடுக்கிட்டு போயிடுறாரு. எல்லோரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. பூங்குழலியோ அந்த அம்பு தன் மீது பட்டு தன்னை கொண்டிருக்கக்கூடாதா அப்படின்னு வருத்தப்படுறா.
சிறிது நேரம் திகைப்பு நீங்கினதுக்கப்புறம் சேனாதிபதி, இளவரசரே பார்த்தீங்களா, தங்களை பாதுகாப்பு இல்லாமல் தனியாக அனுப்பியிருந்தா அது எவ்வளோ பெரிய பிசகான காரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு வந்த வீரர்களை காட்டுக்குள்ளே போய் தேட சொல்கிறாரு. அவங்க கொஞ்ச நேரம் தேடிட்டு திரும்பி வந்து யாரும் அகப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. சேனாதிபதியோ மேலே பிரயாணத்தை பற்றின ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறாரு. இளவரசரை நடுவில் நிறுத்தி நாம் நாலு புறமும் சூழ்ந்து வரணும் அப்படின்னு அவர் வியூகம் அமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது இளவரசர் சேனாதிபதி ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன வார்த்தை, கட்டளை எடுங்கள் இளவரசரே அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறாரு. நான் உயிரோடு தஞ்சை செல்ல விரும்புகிறேன், நான் குற்றமற்றவன் அப்படின்றத என்னுடைய தந்தைக்கிட்ட மெய்ப்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. தங்கள் தந்தை தங்களை ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டார் இளவரசரே அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறாரு. தந்தை மட்டுமல்ல, மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி நிரூபிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் என்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு முன்னால் வழியிலேயே உயிர் துறக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, தங்கள் உயிருக்கு ஆபத்து வருவதாக இருந்தால் அந்த கணமே இந்த கொடும்பாளூர் வாளை என்னுடைய நெஞ்சில் செலுத்திக்குவேன் அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறாரு. அதில் பயன் ஒன்றுமே இல்லையே, சோழ நாடு மகத்தான நஷ்டம்தான் அடையும் அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. தங்களை இழப்பதை காட்டிலும் பெரிய நஷ்டம் இந்த சோழ நாட்டுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? தங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு காரணமாக இருந்துட்டு அப்புறம் இந்த கொடும்பாளூர் கொடும்பாவை ஒரு கணமும் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வது இன்னும் முக்கியமாகுது அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. அதை காட்டிலும் முக்கியமானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது, குதிரை மேலே பிரயாணம் பண்ணுற வரைக்கும் இது போல் அபாயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நடந்து போகலான்னு அப்படின்னு சொல்ல வராரு பூதி விக்ரமகேசரி. எனக்கு யானைகளோட பாஷை நல்லா தெரியும், யானைகள் நான் சொன்னபடி கேட்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஐயா, யானை பாகன் வேஷம் பூண்டு இந்த இலகத்தீவுடைய பெரும்பகுதியை நீங்கள் சுற்றி பார்த்துருக்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் கொஞ்சம் நேரம் நான் யானை பாகன் ஆயிடுறேன், இப்போது யானையை நடத்திக்கிட்டு வரவேன், கொஞ்சம் தூரம் என்னுடைய குதிரை மேலே ஏறிக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சேனாதிபதியை சிறிது மன தடுமாற்றம் அடைந்த மாதிரி தெரியுது. இளவரசருடைய யோசனைக்கு யாராவது ஆட்சேபனை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவளோட சுற்றுமுற்றும் பார்க்குறாரு. ஆனால் எல்லோரும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஐயா, யானைப்பாகனுக்கு குதிரை ஏற தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாவிட்டால் என்ன, நடந்து திரும்பி போகட்டும் அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. அந்த பெண் பெரிய சங்கோசியாக இருக்கிறாளே, அவள் தங்களுக்கு சரிசமமாக யானை மீது உட்கார மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. கீழே குதித்து நடந்து வரட்டும், தங்கள் சித்தம் இளவரசரே அப்படின்னு ஒரு வழியாக பூதி விக்ரமகேசரி இளவரசருடைய யோசனையை ஏற்றுக்கிறாரு. இளவரசர் உடனே குதிரை மேலேருந்து குதிச்சிடுறாரு, யானைக்கு பக்கத்தில் போகிறாரு. பூங்குழலியுடைய கரிய கண்கள் ஆர்வத்தினால் நீண்டு வியப்பினால் அகன்று அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. யானை பாகனை இறக்கி விட்டுட்டு தாம் யானை மீது பாய்ந்து அதோடைய கழுத்தில் ஏறி உட்காந்துக்கிறாரு. தடைப்பட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமாகுது. பூங்குழலி புலங்காக்கி தான் அடைஞ்சு போயிடுறா. யானை முதுகில் இருந்து மேக கூட்டங்களில் பாய்ந்து போகிறான் போல் தோணுது. வான வெளியில் உலவிக்கிட்டு இருக்க மாதிரியும் சொர்க்கத்தை எட்டி பார்க்குற மாதிரியும் அவளுக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஆக இது என்ன தேவகானம் கேட்குது, இவ்வளோ இன்பமாக இருக்குதே. இல்லை இல்லை, இது தேவகானம் இல்லை, தேவகானத்துக்கு ஏது இவ்வளோ இனிமை, இளவரசர் அல்லவா பேசுகிறாரு அப்படின்னு சுய நினைவுக்கு வர்றா. சமுத்திரகுமாரி, என்னுடன் இந்த யானை மீது தனியாக உட்காந்துருக்கிறது உனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஏழு ஜென்மங்களில் நான் செய்த தவத்தினால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்குது பிரபு அப்படின்னு அவள் பதில் சொல்கிறா. திடீர்னு இந்த யானை மதம் பிடிச்சி ஓட ஆரம்பித்தா நீ பயப்படுவியா அப்படின்னு இளவரசர் கேட்குறாரு. தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்படவே மாட்டேன் ஐயா அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. உன்னுடைய படகை எங்கே விட்டுட்டு வந்தாய் பூங்குழலி அப்படின்னு கேட்குறாரு. யானை இரவு துறைக்கு பக்கத்தில் ஐயா அப்படின்னு சொல்கிறா. இக்கரையிலா அக்கறையிலா அப்படின்னு கேட்குறாரு. அக்கறையில் தான் படகை நிறுத்துறதுக்கு தனியாக இடம் கிடச்சிது, அதனால் படகை அங்கேயே நிறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பூங்குழலி பதில் சொல்கிறா. யானை இரவு துறையை எப்படி கடந்து வந்தாய் அப்படின்னு கேட்குறாரு. நான் வரும்போது கடல் நீர் குறைவாக இருந்தது, அதனால் பெரும்பாலும் நடந்தே வந்தேன், கொஞ்ச நேரம் நீந்தியும் வந்தேன். இப்போ இந்த யானை கடலில் இறங்கினா நீ பயப்படுவியா அப்படின்னு கேட்குறாரு. கடல்லையே என்னை தள்ளிவிட்டாலும் கவலையே இல்லை, நான் தான் சமுத்திரகுமாரி ஆயிற்றே, நீங்கள் தானே அந்த பேரே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறா. உன்னுடைய படகு இருக்குமிடம் போன உடனே அதில் நாம் ஏறிக்குவோம், நீ தான் படகு தள்ளிக்கிட்டு வரணும், இரண்டு பேரையும் வச்சு உன்னால் தள்ள முடியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. 10 வயது முதலே துடுப்பு பிடித்த கரங்கள் இவை எட்பிரபு, அரண்மனை பெண்களைப் போல மலரினும் மிருதுவான கரங்கள் இல்லை. தங்களுடைய சிநேகிதர் வந்தியத்தவரை வச்சு தள்ளிக்கிட்டு வந்ததை பற்றி அவர் சொல்லலையா அப்படின்னு கேட்குறா. சொன்னார், ஆனால் அன்னைக்கு விட இன்னைக்கு வேகமாக படகு தள்ளிக்கிட்டு போகணும், தொண்டைமான் நாட்டுடைய முகத்துவாரத்துக்கு அதிசீக்கிரத்தில் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளவரசே, அவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்யறதுக்கு என்னை ஏன் பண்ணிக்கிறீங்க? தங்களை சிறைப்படாமல் தப்பி வைப்பதற்காக ஓடோடி வந்தேன், சிறைப்படுத்த வந்திருப்பவங்கள்ட்டே தங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கிற பணியை என்னை செய்ய சொல்கிறீங்களே,
இந்த ஏழை பேரில் ஏன் இவ்வளோ கொடூரம் அப்படின்னு கேட்குறா. பூங்கொழி, என்னுடைய தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இளவரசர். தெரியும் ஐயா, வானத்தில் சில நாட்களாக வால் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி மக்கள் பேசிக்கொள்வதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. எந்த நொடி பொழுதிலும் என்னுடைய தந்தையின் வானால் முடிவுக்கு வரக்கூடும் அல்லவா அப்படின்னு பூங்குழலியை பார்த்து கேட்குறாரு. பூங்குழலி பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கா. அவர் ஒருவேளை இவ்வுலகை நீத்து செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக சதி செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் போகிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார், இது பழுவேட்டரையர்களுடைய சூழ்ச்சி அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. அப்படிப்பட்ட பழுவேட்டரையர்களுக்கு கூட நான் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்க விரும்புகிறேன் பூங்குழலி அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக ஐயா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆள்றதில் ஆசையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதில் தங்களுக்கு ஆசை அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. படகில் ஏறி முடிவில்லாத கடலில் என்னென்னைக்கும் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கடல்களுக்கு அப்பால் இந்த ஈழ நாட்டைப் போல் எத்தனை எத்தனையோ நாடுகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அந்த நாட்டு மக்களை பார்த்து பேசணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. விந்தையிலும் விந்தை அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. எது விந்தை அப்படின்னு இளவரசர் கேட்குறாரு. என் மனதில் குடிகொண்டுள்ள ஆசையே தங்கள் மனதிலும் இருப்பதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தாங்கள் அப்படி கடல் பிரயாணம் தொடங்கும் போது என்னையும் அழைச்சிட்டு போவீங்களா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. முதல்ல இப்போது நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கிறேன், அதுக்கு நீ உதவி செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. தங்கள் சித்தம் அப்படின்னு பூங்குழலி பதில் சொல்கிறா. நீ உட்கார்ந்துருக்கிற பீடத்திலிருந்து இரண்டு பக்கமும் கயிறுகள் தொங்குகிறது இல்லையா, அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக இளவரசரே அப்படின்னு கேட்குறா. யானை இப்போது மதம் கொண்டு ஓடப்போகுது, ஜாக்கிரதை பூங்குழலி அப்படின்னு சொல்கிறாரு. இது போல் சொல்லிவிட்டு இளவரசர் யானையுடைய மத்தகத்தை கையால் தடவி கொடுத்துட்டு அதோடைய காதுகிட்ட போய் ஏதோ சொல்கிறாரு. யானையுடைய நடை வேகம் அதிகமாகுது. இளவரசர் மறுபடியும் யானையுடைய செவிக்கிட்ட குனிஞ்சி ஏதோ சொல்கிறாரு. அவ்வளவுதான், நடை ஓட்டமாயிடுச்சு. துதிக்கையை தூக்கிக்கிட்டு ஒரு தடவை பயங்கர பிளிரல் சத்தம் போட்டுட்டு யானை ஓட தொடங்குது. சூறாவளி சுழன்று அடிக்கும் போது காடுகளுடைய மரங்கள் படுற பாடு யானையுடைய வேகத்தால் படுது. சடசடன்னு மரங்களும் மரக்கிளைகளும் சரிந்து விழுது. பூமியே அதிருது. எட்டு திக்குகளும் நடுங்குது. மரங்கள் மீதி இருந்த பறவை இனங்கள் சிறகுகளை சடசடன்னு அடிச்சுக்கிட்டு பீதி கொண்ட குரலில் கூவிக்கிட்டே பறந்து போகுது. காட்டில் மறைஞ்சு வாழ்கிற மிருகங்கள் வெளிப்பட்டு நாலாபுறமும் சிதறி விழுந்தடிச்சு ஓடுது. ஐயையோ, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போல இருக்கிறதே, இது என்ன விபரீதம் அப்படின்னு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூவுறாரு. இளவரசர் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தும் பூங்குழலியுடைய உள்ளம் திகிலடைஞ்சு போயிடுது. அவருடைய முகத்தில் பயபிராந்தியின் அறிகுறி தெரியுது. பூங்குழலி ஒரு பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான கடல் சுழலில் அகப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. அதே சுழலில் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிற இளவரசரும் சுற்றி சுற்றி வராரு. யானையும் அது போலவே சுழன்று சுழன்று வருது. பூங்குழலி கண்களை இறுக முடிக்கிறா. புயல் காற்றினால் தள்ளப்பட்டு ஓடுற கரிய மேகத்தை போல யானை போய்கிட்டே இருந்தது. கடைசியாக யானை இரவு துறையை அடையுது. அங்கே இலங்கை தீவுடைய கீழ்ப்புறத்து கடலும் மேற்புறத்து கடலும் ஒன்றா சேருது. அந்த ஜலசந்தியின் மிக குறுகலான இடத்துக்கு தான் யானை இரவு என்று பெயர். இலங்கை தீவுடைய வடப்பகுதியும் மத்திய பகுதியையும் ஒன்று சேர்த்த அந்த கடல் துறையில் யானை இறங்குது. அனுமார் தூக்கி எறிந்த மலை கடலில் விழுந்தது போல விழுது. இதோடு இந்த அத்தியாயம் முடியுதுங்க. நான் விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.